Dear students, now we see theorem 6.2, converse of basic proportionality theorem. If a line divides any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third side. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிற பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் அங்கே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஃப் த லைன் இஸ் பேரலல், இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குன்னாங்க. இந்த கான்வர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் த லைன் இஸ் பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நவ் வி ட்ரா ட்ரையாங்கிள். This is triangle ABC, ABC. பாருங்க, தியரம் பாருங்க. இப்ப லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இன் த சேம் ரேஷியோ. இப்ப லைன் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏபியை வந்து டியில் இன்டர்செக்ட் பண்ணுது, ஏசியை வந்து ஈயில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த சேம் ரேஷியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏடி பை டிபிங்கிறது ஏஇ பை இசிக்கு ஈக்குவலாக இருந்தால் த லைன் இஸ் பேரலல் டு த தேர்ட் சைட். இப்போ ஏடி பை டிபிங்கிறது ஏஇ பை இசிக்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த டிஇங்கிறது பிசிக்கு பேரலலாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதைத்தான் நாம் ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு எழுதுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிவன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிவன், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். சரி, பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிஇங்கிற லைன் இருக்குது. அது எப்படி இருக்குது? ஏடி பை டிபி ஈக்குவல் டி ஏஇ பை இசின்னு இருக்குது. பாருங்க, In triangle ABC, taking a line DE such that the DEங்கிற லைன் எப்படி எடுத்துக்கிட்டோம், இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நாம் எடுத்துருக்கிறோம். Such that AD by DB ஈக்குவல் டு ஏஇ பை இசி. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த தியரத்துலேயே அதுதான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஇங்கிறது பிசிக்கு பேரலல்னு நாம் ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா DE is parallel to BC அப்படிங்கிறத தான் நாம் ப்ரூவ் பண்ணணும். சரி, இதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன், அது ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த DEங்கிறத தான் நாம் பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ரூஃபுக்காக வேண்டி இப்போ இந்த டிஇங்கிறது பேரலல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, சப்போஸ் இந்த டிஇங்கிறது பேரலல் இல்லை அப்படின்னா வேற எது தான் பேரலலாக இருக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்க வேற இன்னொன்று பேரலல்னு நாம் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதையத்தான் நாம் பேரலல்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே டி தான். இங்கே வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இடாஷ்னு இந்த பாயிண்டை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ டிங்கிறது பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக வேண்டி இது பேரலல் இல்லை, இந்த டி இடாஷ் தான் பேரலல் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்கள், இதில் பாருங்கள், assuming
DE is not parallel parallel to BC. Assume that DE is not parallel to BC. If DE is not parallel to BC, அப்படின்னா எதுதான் பேரலல் அப்படின்னா இஃப் டி இஸ் நாட் பேரலல் டு பிசி லெட் டிரா டி டாஸ் விச் இஸ் பேரலல் டு பிசி டிரா டி டாஸ் டாஸ் பேரலல் டு பிசி. ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ டிஇங்கிறது பேரலல் இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ டிஇங்கிறது பேரலல் இல்லை அப்படின்னா எது பேரலல்? டிஇ டேஷ்ங்கிறத தான் நம்ம பேரலல்னு எடுத்துக்கிட்டோம். சரி, இனி பாருங்க ப்ரூஃப். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி ப்ரூஃப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஇ டேஷ்ங்கிறத தான் பேரலல்னு எடுத்துருக்கிறோம். அதாவது டிஇ டேஷ்ங்கிறதும் பிசிங்கிறதும் பேரலல்னு எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ டிஇ டேஷ் இஸ் பேரலல் டு பிசி. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள்ல இந்த பேரலலாக இருந்துச்சு அப்படின்னாவே தேல்ஸ் தியரத்தின்படி, பை தேல்ஸ் தியரம், தேல்ஸ் தியரம், இந்த டிஇ டேஷ்ங்கிறது தான் பேரல்னாவே தேல்ஸ் தியரம் என்னது? ஏடி பை டிபி, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டேஷ், ஏஇ டேஷ் பை இ டேஷ். இது ஈக்குவேஷன் ஒன். பட் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, நாம் கிவனில் கூட எழுதியிருக்கிறோம் என்னென்ன, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. டோன் எடுத்துக்கங்க, இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கம்பேர் ஒன் அண்ட் டூ. ஒன்னே ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. த லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ ரைட் சைட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். இந்த லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, ஏடி பை டிபி, ஹியர் இஸ் ஏடி பை டிபி. ஸோ லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ ரைட் சைட்ஸ் ஆல்சோ ஈக்குவல். சரி, இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஈக்குவல் ஆகினால இந்த ரைட் சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்க. ரைட் சைடில் ஏஇ டேஷ் by e dash c equal to inga ae by ec. இப்ப இந்த லெஃப்ட் சைடு ஈக்குவலா இருக்கிறதுனால ரைட் சைடும் ஈக்குவலா தான் இருக்கும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நாம் இங்க ரெண்டு பக்கம் ஒன்னா வந்து ஆட் பண்ண போறோம். நீங்க கூட கேட்கலாம் why should we add 1, ஏன் 2 ஆட் பண்ணலாம், 3 ஆட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த ஏ டேஷோட இந்த இ டேஷ் சியை ஆட் பண்ணோம்னா தான் ஏசின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஏஇ டேஷோட இந்த இ டேஷ் சி ஆட் பண்ணா தான் நம்மளுக்கு ஃபுல் லென்த் ஏசிங்கிறது கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ டேஷ் பிளஸ் இ டேஷ் சி வரணும்னா இந்த ரெண்டு பக்கம் நாம் வந்து ஒன்னை தான் ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒன்னை ஆட் பண்ணா தான் அந்த ரெண்டும் வந்து ஆட் பண்ணும்போது ஏசின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆடிங் ஒன் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமே ஒன்னு ஆட் பண்ணும்போது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஏஇ டேஷ் பை இ டேஷ் சி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏஇ பை இசி ப்ளஸ் ஒன். இப்போ ஒன்னு ஆட் பண்ணும்போது டேக் எல்சிஎம் இ டேஷ் சி, ஸோ ஏஇ டேஷ் ப்ளஸ் இ டேஷ் சி. இங்கேயும் டேக் ஈசி எஸ் எல்சிஎம்,
சோ ஏஇ பிளஸ் இசி இதுக்காக தான் ஒன்னை ஆட் பண்றோம். சோ இப்போ இந்த ஏஇ டாஷ் பிளஸ் இ டாஷ் சி பாருங்க ஆட் பண்ணுங்க, ஏஇ டாஷ் பிளஸ் இ டாஷ் சி உங்களுக்கு ஃபுல் லென்த் இங்க ஏசிங்கிறது கிடைச்சிடும் பை இ டாஷ் சி ஈக்குவல். இங்கேயும் பாருங்க ஏஇ பிளஸ் இசி பாருங்க, இதுலையும் பாருங்க ஏஇ பிளஸ் இசி அப்படின்னாலும் நம்மளுக்கு ஃபுல் லென்த் ஏசிங்கிறது கிடைச்சிரும். ஸோ நியூமரேட்டர் ஈக்குவலாக இருந்தாவே டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏசி இன்ட்டு இசி ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு இடாஷி. ஸோ அப்படின்னா ஏசி ஏசி கேன்சல் ஆயிரும், இசி ஈக்குவல் டு இடாஷி. இப்போ பாருங்க இசி அப்படிங்கிறதும் இடாஷிங்கிறதும் ஒரே லென்த்து அப்படின்னா இங்கிறதும் இடாஷுங்கிறதும் கோயின்சைட் ஆயிரும். ஏன்னா வந்து ஈமு இடாஷும் டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இசிங்கிறதும் இடாஷிங்கிறதும் ஈக்குவல் ஆகாது. ஸோ இசிங்கிறதும் இடாஷிங்கிறதும் ஈக்குவல்னா ஈமு இடாஷும் கோயின்சைட், அதாவது ஒரே இடத்துக்கு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் சொல்கிறோம் ஸோ E and E dash. E மி E dash என்ன ஆகும், மஸ்ட் கோயின்சைட். ஏன்னா இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னாவே என்னது E மி E dash கோயின்சைடு தான் ஆகணும். ஸோ இந்த E மி E dash கோயின்சைட் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து எடுத்துருக்கிறோம் என்ன DE is not parallel எடுத்துருக்கிறோம், ஆனால் DE dashங்கிறது parallel எடுத்தோம். ஸோ இந்த ரெண்டு கோயின்சைட் ஆகிறதுனால அந்த டிஇங்கிறதும் வந்து எப்படி தான் இருக்கும், பேரலலா தான் இருக்கும். கோயின்சைட் தேர்ஃபோர் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. ஸோ இதை தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ப்ரூஃப்லேயே எழுதியிருந்தேன் டிஇ இஸ் பேரலல் டு பிசிங்கிறது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. That's all.